நம்ம எல்லாமே கைட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு எப்படின்ற ஒரு தகவலாக இதை கைட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து வண்டி வந்து என்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்ன ஏன்னா எனக்கு இந்த வண்டியை பார்க்கணுன்னா பொறுமை வேணும். பொறுமையாக இருந்தால் தான் இந்த வண்டியை வேலை செய்ய முடியும். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இந்த வண்டியில் புது வண்டி எப்படி ரெஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். Bs6 இந்த சாகாப் சார்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்ட் ஆகிதான். மட்காடு மேலே தூக்கிட்டாங்க, மட்காடு மேலே தூக்கிட்டாங்க, அதனால் நேராக சேர் வந்து இதில் போடுது. யூனிகான் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பொறுத்தவரைக்கும் சீக்கிரம் அந்த ஸ்கேல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மட்பாட் பிளாப் ஒன்று கொடுத்து இதை அழகாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும். பின்னாடி வந்து சின்னதாகிட்டாங்க. ஸோ இதில் வந்து சேர் நிறைய படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாகாப் சார் போகிறதுக்கு சாகாப் சார் புஷ்ஷு இந்த ஃபிங்கம் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது Bs6ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளாப் அழகாக செட் பண்ணி அதை போடணும். Bs6 வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், Bs6ல் ஸோ நம்ம எல்லாமே இதை வாட்டர் வாஷ் பண்ணி அருமையாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெஸ்ட்டு. Bs6ல் வந்து மட்காடு வந்து ரொம்ப ஹைட்டு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு ப்ராப்ளங்கள் நிறைய சாகாஸ்தரில் போய் செஞ்சாமல் பாருங்க எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் பெயிண்ட் அடித்து கஸ்டமருக்கு அருமையாக ஜம்முன்னு ரெடி பண்ணி அழகாக கொடுக்கணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். Bs6 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு தகவலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு அழகாக ஜம்முன்னு இதை கொடுக்குறேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் Bs6 நம்ம வந்து அருமையாக பண்ணணும். பெரிய கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். பதத்தை இல்லாமல் எல்லாமே அழகாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நான் எல்லாமே பம்புலாம் கழட்டிட்டேன். சாக் ஆப்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது செயின் அவுக்க முடியாது. இது எல்லாமே அப்படியே ரிவிட்டு டைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே லாக்கு கிடையாது செயினுக்கு. ஸோ இதுதான் நம்ம Bs6 வாட்டர் வாஷ் பண்ணுறது எப்படி. நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வாட்டர் வாஷ் பண்ணுறது Bs6 இல்லை.